பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியாக மாறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நெல்லை கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர்கள் ராபர்ட் புரூஸ், விஜய் வசந்த் மற்றும் விலவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் தாரகை ஆகியோரை ஆதரித்து நாங்குநேரியில் நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியாக மாறும் எனவும், தேர்தலுக்காகவே பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாடு வருகிறார் என்றும் கூறினார். தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் பாதித்த போது பிரதமர் எங்கு இருந்தார் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடி அவர்களே, வெள்ளம் வந்தப்போ எங்க இருந்தீங்க? ரெண்டு இயற்கை பேரிடர் அடுத்தடுத்த தமிழ்நாட்டோட வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் தாக்குச்சு. பிரதமர் மோடி அவர்களை ஒரு பைசாவாவது கொடுத்தீங்களா? இல்லையே, நிதிதான் தரல. ஓட்டு கேட்டு வந்தப்போ மக்களுக்கு ஆறுதல் வார்த்தையாவது சொன்னீங்களா? ஒன்றிய அரசுகிட்ட இருந்து நிதி வரலனாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியதை, தர வேண்டியதை, உதவ வேண்டியதை உடனடியாக கொடுக்கணும்னு நாங்கள் செயல். எல்லாத்துக்கும் மேல தேர்தலுக்கு ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண விடாம காங்கிரசனுடைய வங்கி கணக்கை முடக்கி பாஜகவுடைய தேர்தல் பத்திர ஊழல் எப்படி திசை திருப்பலாம்? இதுதான் பிரதமர் மோடி இப்போ சிந்திச்சுட்டு இருக்கிறார். மோடியின் ஆட்சி அவருக்கு நெருக்கமான சிலருக்கு மட்டுமே சாதகமான ஆட்சி. ஆனா நாம் அமைக்க போற இந்திய கூட்டணி ஆட்சி எல்லோருக்கும் பொதுவான ஆட்சி. ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணர்வு, ஒரே உணவு, ஒரே பண்பாடு, ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், ஒரே வரின்னு ஒரே பல்லவியை பாடிக்கிட்டு இருக்குது பாஜக. இந்த பல்லவியை அனுபவிச்சா ஒரே ஒரு மனிதர் மன்னராக இருக்கிற ஆட்சியா இந்தியா மாற்றப்பட்டு விடும். ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி ஆகியவற்றை பாதுகாக்கிற நமது அரசியல் சட்டத்தையே மாத்திடுவாங்க. நாடு இப்படிப்பட்ட பேராபத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி தர மறுக்கிறார் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர், மக்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவுவதுதான் மத்திய அரசின் கடமை எனவும் குறிப்பிட்டார். பாஜகவிற்கு வாக்களிப்பது எதிர்கால சந்ததிக்கு இழைக்கும் துரோகம் என கூறிய அவர், பத்தாண்டு காலமாக பிரதமர் என்ன சாதித்தார் எனவும் கேள்வி எழுப்பினார். அரசு செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய பணம். அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவுறதுதான் அரசனுடைய கடமை. அதை கேட்கறது மக்களுடைய உரிமை. மக்களாட்சிகளை மக்களையே அவமதிச்ச போவதே உங்களுடைய தோல்வி உறுதியாயிடுச்சு. அம்மையார் அவர்களை ஒரு முறையாவது மக்களை வந்து சந்திச்சு பாருங்க, அப்போ தெரியும் மக்கள் உங்களுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பிச்சைங்கிற வார்த்தையே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது.